Hello guys, in the video la enna paakapona vandu Beyblade unboxing la irukku. Idla andha rendu Beyblade irukku. Adla oru Beyblade na inik unbox panna porom. Okay guys, video kulla poidna vaanga video kulla ponom. ரெண்டு பேப்லெட் கொடுத்துருக்காரு கைஸ் பார்த்துக்கோங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு இந்த பேப்லேட அன்பாக்ஸ் பண்ணிங்கண்ணா. ஜோ இதுதான் எக்ஸ்காலிபர். இது வந்து பேப்லெட் ஃபஸ்ட்டு சீசன் ஒன்ல வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க அந்த பேப்லேடு. ஓகே கைஸ், இந்த இதுனா நம்ம இன்றைக்கி ரெவ்யூவில் பார்க்க போகிறோம். ஓகே கைஸ், இப்போ வாங்க வந்து நம்ம லேயரை பார்த்தோம்னா, இல்லை டிரைவர் பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு டிரைவர்னா இது வந்து இப்படிலாம் இடணும் பார்க்கமாட்டேங்குது. இது வந்து ஒரிஜினல் டக்கரா டாமி கைஸ். நான் டக்கரா டாமி ப்ராடக்ட்னா பார்த்துக்கோங்க, வேலெல்லாம் இருக்குது. டிரைவரு இந்த எக்ஸ்கேலிபர் எப்படி அனிமி சீரீஸில் இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. இதுக்கு வந்து ஷார்ட் லான்ச்சர் வாங்கலாம் கைஸ். அது வந்து இப்போதைக்கு அவுட் ஆஃப் ஸ்டாக்காக ஒரிஜினலு. நல்லா டிரைவர் பார்த்தீங்கன்னா வந்து டிரைவர் இல்லை கைஸ், இது அட்டாக் ரிங்கு. அட்டாக் ரிங் பார்த்தீங்கன்னா வந்து இந்த வேர் லெவல் ஃபினிஷாக கொடுத்துருக்காங்க. அனிமி சீரீஸில் எப்படி இருக்காங்கமோ அதே மாதிரி கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட்டு இதை பார்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா வேர் லெவலாக இருக்குது எக்ஸ்காலிபர். இந்த லேயர் பார்த்தீங்கன்னா வேற லெவலாக இருக்குது. இந்த இந்த ஃபீல் வந்து இந்த டக்கரா டாமி ஃபீல்லாம் வந்து அந்த வேற லெவலாக இருக்கும் கைஸ். உடையவே உடையாது. அதனால டக்கரா டாமியில் வாங்கினாலே ஒரு தனி ஃபீலாகவே இருக்கும். ஓகே கைஸ், நம்ம இதெல்லாம் ஃபிட் பண்ணியிருந்தோம். இதை ஃபிட் பண்ணிவிட்டு ஒரு பேண்ட் போட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எப்படி பேண்ட் போட போகுது தெரில. இதுக்குள்ளே இன்னும் ஒரு பெப்ளேடு இருக்குது கைஸ். அது என்ன பெப்ளேடுன்னு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கணும். ஏன்னா அது கண்டென்ட் இல்லை கைஸ் நமக்கு. அதனால தான் சொல்கிறேன். ஓகே கைஸ், இது நம்ம அப்படியே வச்சுக்கோம். ஓகே கைஸ், இப்போ நம்ம ஸ்டேடியம்மை தூக்கிடுவோம். ஓகே கைஸ், நம்மக்கிட்ட இப்போ எக்ஸ்காலிபர் இருக்காது. ஒரு பேண்ட் போட்டு பார்க்கணும், டெஸ்ட் ஆன் ஷூட்னால் எப்படி இருக்குது. ஓகே வாங்க போகிறோம் கைஸ், பேண்ட் போட்டுருக்கோம். போட்டு பார்ப்போம் எப்படி பேண்ட் போட்டு. ஓகே, ஃபஸ்ட் நான் ட்ரெயின் ஃபேப் ட்ரெயின் ஃபேப்பில் வந்து லெஃப்ட்டு பற்றி நம்ம ரைட் எப்படியே போடலாம். சரி, வேறு என்ன இருக்கா? ஆ ஓகே, இது எடுத்துக்கிட்டாங்க கைஸ். இதுவும் நம்ம எக்ஸ்காலிபரும் போட்டு பார்க்கலாம். யார் ஜெயிக்கிறாங்க பார்ப்போம். கைஸ் நல்லா தான் கைஸ் போட்டி போட்டு திருப்பியா போட்டு பார்க்கணும் கைஸ். இது வேற இப்படி ஆயிடுச்சு. ஓகே, திருப்பியா போட்டு பார்த்துடலாம். பஸ் பண்ணிட்டா இல்லையா? இதுதான் கைஸ் எக்ஸ்காலிபர் தோத்துச்சு. அப்படி இது வந்து சும்மா பிளாஸ்ட் ஆயிடுச்சு ஆள்லாம் கைஸ். இதை வந்து ஃபிட் பண்ணிடுவோம் நம்ம. ஓகே கைஸ், இப்போ வந்து வேறு இடம் போட்டு பார்க்கலாம். அதோட பேட்டில் யார் போடலாம்? ஓகே கைஸ், நம்ம வந்து இது கூட ஸ்ப்ரைஸில் வைக்கணும் போடலாம். யார் ஜிக்கிதான் போவோம். ஸ்ப்ரைஸில் ஃபஸ்ட்டு போட்டுடலாம். எப்படி பங்கமாக போடுமா?
வேற லெவல் ஸ்பீடுங்க. அது நல்ல ஸ்பீடில் போகுது கைஸ். ஆனால் கடைசியில் ரொம்ப தோத்துது. இது வந்து ஃபார்ட் லான்ச்சர் இருந்தால் இன்னும் நல்ல ஸ்பீடாக போவோம் கைஸ். இப்போதைக்கு என்கிட்ட இல்லை, கூடிய சீக்கிரத்தில் வாங்குவோம். ஓகே, நம்ம திருப்பியே போடுவோம். ஃபார்ட் லான்ச்சர் வந்து ஃபேக்லாம் இப்போ அவைலபிளாக இருக்குது. அது வந்து லான்ச்சர் வந்து யோகின்ஸ்டன் கிட்டலாம் இருக்கா. இப்போ நான் இந்த பெப்லெட் நீங்கள் எங்கே வாங்கினேன்னு கேட்டிங்கன்னா நான் கடைசியாக சொல்கிறேன். ஏன்னா வந்து அப்போனா உங்களுக்கு தெரியும் நான் எங்கே வாங்கினேன். ஐயோ, இது வேற பாச்சு பாச்சாக போகுதுங்க. திருப்பியே போட்டுருவோம். இது வந்து நீங்கள் ஸ்வாட் லான்ச்சரில் போட்டால் கொஞ்சம் ஸ்பீடாக சுத்தமாக தோணுது. ஏன்னா வந்து இது வந்து அந்த ஸ்வாட் லான்ச்சரில் போட்டிங்கன்னா அந்த வேற லெவல் ஸ்பீடில் சுத்தம். சரி, நான் வந்து வேற லான்ச்சரில் போடுறேன். இப்போதைக்கு என்கிட்ட ரிக்கோர்ட் லான்ச்சர் இருக்குது, அதில் போட்டு பார்க்கலாம். இந்த லான்ச்சரில் போட்டு பார்க்கலாம் எப்படி ஸ்பீடு வந்து பார்ப்போம். டெஸ்ட் லான்ச் விட்றேன் ஃபஸ்ட்டு. இது டிபி லான்ச்சரோட இது அதோட ஸ்பீடான போகுது. இந்த ஸ்வாட் இருக்கிறதுனாலயோ இன்னும் தெரில கைஸ், அது ஸ்பீடு லோ ஆகுது தெரில கைஸ். ஸ்பீடு வந்து கம்மியாகினே இருக்கு. அது வந்து ஏன்னா எனக்கும் தெரில. அது வந்து ஸ்வாட் லான்ச்சரில் போட்டால் ஸ்பீடாக போக எனக்கு தோணுது கைஸ். ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து திருப்பி லாஸ்ட் பேட்டில் போட்டு ரிவ்யூ இதோட முடிச்சிக்கலாம். ஓகே கைஸ், ஸ்பைசனே போடலான்னு தெரியும். ஸ்பைசன் போட்டேன். வேற லெவல் பங்கம்னா பண்ணல கைஸ். மொக்கையானா பண்ணிச்சு. இப்போதைக்கு இந்த பெப்லெட் நான் ஓகே கைஸ், நம்ம ரிவ்யூ முடிச்சிக்கலாம். இப்போ வந்து நீ இந்த பெப்லெட் எங்கே வாங்கினு கேட்டிங்கன்னா வந்து நான் ஆலப்பன் ஒரு செல்லு கிட்டேருந்து நான் வாங்கியிருக்கேன் இந்த பெப்லெட்டு. எவ்வளோனா இந்த ப்ரைஸ் வந்து நான் ரெண்டு பெப்லெட் காம்போவாக சேர்த்து 700 வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு பெப்லெட் இருக்குல்ல, இந்த பெப்லெட் என்னது ஒரு க்ளூ கொடுத்துட்றேன். என்ன க்ளூனா வந்து அது வந்து ஏசி. அந்த பெப்லெட் என்னது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த அன்பாக்சிங் வந்து நம்ம நாளைக்கு இல்லை 4 நாளைக்கு பார்ப்போம். இல்லை கைஸ், எனக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. அதனால வந்து நம்ம இதை அப்புறமா அன்பாக்ஸ் பண்ணலாம். நான் போட ட்ரை பண்ணுறேன் இந்த வீக்குள்ளே. சாட்டர்டேல போடலாம், எப்போ என்ன போடலாம். சரி கைஸ், இதை நம்ம அப்படியே வச்சுப்போம். நம்ம இதோட ரிவ்யூ பார்த்தீங்கன்னா இது ஒத்தா இல்லையா கேட்டிங்கன்னா வந்து ஓகே வாங்கினோம். 350 வாங்கியிருக்கேன் நான் வந்து. ஃபேக்னா வந்து 650 விற்கிறாங்க கைஸ். கன்ஃபார்மாக வாங்கிடாதீங்க. இது வேணும்னா வந்து டக்கரா டாமிலே கிடைக்குது. நீங்கள் இது வந்து நீங்கள் ஆலப்பன் கிட்டே கேட்டிங்கன்னா 350 கொடுப்பாரு. அது நீங்கள் போய் இதை வாங்கிக்கலாம் நான் சொல்லுவேன், சஜஸ்ட் பண்ணுறேன். ஓகே கைஸ், நம்ம இதோட முடிச்சிக்கலாம் நம்ம ரிவ்யூ. பாய் கைஸ், நம்ம இதோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. நான் எப்போ போடுவேன் எனக்கு தெரியாது. அதனால் நம்ம டெய்லி ஷார்ட்ஸ் போட ட்ரை பண்ணலாம். ஓகே கைஸ், முடிச்சிக்கலாம்.